ஆயுத பூஜை நல்வாழ்த்துக்கள். நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட்லேருந்து ஹை பட்ஜெட்லேருந்து எல்லா வண்டியுமே பண்ணிட்டு இருக்கோம். ஒரு 35,000 ரூபாய் கார் கேட்டாலும் பண்ணி தரோம், ஒரு 3,00,000 ரூபாய் கேட்டாலும் பண்ணி தரோம், ஒரு 18,00,000 ரூபாய் கார், எல்லா காருமே நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா ஸ்டாக்ல இருக்கு. பார்த்து நம்மளோட வளர்ச்சிக்கு நீங்கள் ஆதரவு கொடுத்து நம்மளை சப்போர்ட் பண்ணி கொடுங்க. மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா 2.5 கால் ரூபா போயிட்டு இருக்கு. நம்ம ஃபஸ்ட் கேஸில் அவ்வளோலாம் கேட்கல, வெறும் 185,000 ரூபாய்க்கு இந்த வண்டி நம்ம கொடுத்துடலாம். இந்த வண்டி வெறும் 50,000 ரூபா முன்பணம் கட்டினா போது இந்த வண்டி நம்ம டெலிவரி எடுத்துகிட்டு போய்க்கலாம். வெறும் 45,000 ரூபா தான் கேட்குறோம், ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது. நேரில் வாங்க, கஸ்டமர் வண்டி தான், டேரெக்டாக கஸ்டமர்கிட்ட எவ்வளோ தூரம் கம்மி பண்ணி பேசி வாங்கி தர முடியுமோ வாங்கி கொடுத்துறேன். இந்த வண்டிக்கு நம்ம கஸ்டமர் கேட்கக்கூடிய ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் 145,000 ரூபா தான் கேட்குறாங்க. இது 15 இனோவா, செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது. வண்டி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. சப்ஸ்கிரைபர்லாம் பார்த்தீங்கன்னா 7 சீட்டர் நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க. இந்த சைலோ, ஸ்கார்பியோ, இனோவா, பொலேரோ அந்த மாதிரி கேட்டிருந்தீங்க, டவேரா, குவாலிஸ், இன்றைக்கி நான் எல்லா வண்டியுமே நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது. 2012 இனோவா செகண்ட் ஓனரில் இருக்குது, சர்வீஸ் ரெக்கார்டில் இருக்குது. ஹுண்டாய் கிரிட்டா 2019 மாடல் செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது. வண்டி பார்த்தீங்கன்னா வெறும் 60,000 தான் ஓடிருக்கு. ஹோண்டா WRV ஜெட் மாடல் டாப் எண்டு மாடல். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஃபுல் ஆப்ஷன், WRV ஃபுல் ஆப்ஷன், சன் ரூஃப்லேருந்து எல்லாமே வந்துடும் இந்த வண்டியில். கியா செல்டாஸ் GT லைன் மாடல் டாப் எண்டு மாடல். வண்டி பார்த்தீங்கன்னா 2021 மாடல், சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது. இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் ஸ்ரீ சஷ்டி காசில் இருக்கோம். சஷ்டி யூஸ் இருக்காது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து மங்களம் போர் ரோட்டில் பலகுடன் பஸ் ஸ்டாப்பில் அமர்ஜோதி கார்டனில் அமைஞ்சிருக்கு. நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட்லேருந்து ஹை பட்ஜெட்லேருந்து எல்லா வண்டியுமே பண்ணிகிட்டு இருக்கோம். ஒரு 35,000 ரூபாய் கார் கேட்டாலும் பண்ணி தரோம், ஒரு 3,00,000 ரூபாய் கேட்டாலும் பண்ணி தரோம், ஒரு 18,00,000 ரூபா கார், எல்லா காருமே நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா ஸ்டாக்ல இருக்குது. அதுப்போ உங்களுக்கு ஏதோ ஒரு கார் ரொம்ப நாளாக தொலாவிட்டு இருந்தாலும் நம்ம கால் பண்ணுங்கள். நம்ம பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் ஒரு 3 நம்பர் கொடுத்துருப்போம். அந்த 3 நம்பர் எந்த நம்பர் அடிக்கலாம், 3 நம்பர் கூப்பிடுங்க. ஏதோ ஒரு நம்பர் நம்ம எடுத்து எந்த கார் வேணுனாலுமே நம்ம கஸ்டமர் ஆள் அவுட் தமிழ் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கும். அது போக ஆள் அவுட் தமிழ்நாடு கஸ்டமர்கிட்ட இருந்து பார்க்கிங் சேர், உங்களுக்கு ஏதோ கார் நீங்கள் விற்கணும்னு தோணுது அப்படின்னா நீங்கள் எங்கள்கிட்ட கொடுக்கலாம். கம்மியாக வெளியே போய் ஷோரூம்ல அங்கேயும் கேட்டப்போ எக்ஸ்சேஞ்சில் ரொம்ப கம்மியாக கேட்குறாங்களோ, இல்லை வெளியிடத்தில் கம்மியாக கேட்டால் நீ எங்கிட்ட கொடுத்தீங்க அப்படின்னா டேரெக்ட் கஸ்டமர் டு கஸ்டமர் உங்களையே பேச வச்சு கமிஷன் பேசிக்கல கார் நான் சேல் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நம்ம நல்ல பெஸ்ட் ப்ரைஸ் தான் கொடுத்துட்ருக்கோம். அதே மாதிரி வாங்குறதையும் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் டு கஸ்டமர் எடுக்கிறனால வாங்குறப்பையும் பார்த்தீங்கன்னா கம்மியாகவும் கொஞ்சம் பொதுவாக போயிடுது, எதுவுமே மிஸ்டேக் இல்லாமல் நல்லபடியாக போயிடுது. நம்ம வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஆயுத பூஜை, இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி போது 2 மாதம் தான் ஆச்சு. வரக்கூடிய எல்லா கஸ்டமருக்கும் தெரியும் கொஞ்சம் நம்ம முடிஞ்சளவுக்கு நல்லா கம்மியான ரேட்டில் தான் பண்ணி கொடுத்துருக்கோம். நமக்கு பார்த்து நம்மளோட வளர்ச்சிக்கு நீங்கள் ஆதரவு கொடுத்து நம்மளை சப்போர்ட் பண்ணி கொடுங்க. ஆயுத பூஜை நல்வாழ்த்துக்கள். வாங்க நம்ம கிட்ட இப்போ என்னென்ன கார் இருக்குன்னு நம்ம ஸ்டாக்ல காட்டுறவாங்க. இன்றைக்கி நம்ம திருப்பூர் ஸ்ரீ சஷ்டி யூசுடி காரில் பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா மஹேந்திரா ஸ்கார்பியோ 2004 மாடல். எஃப்சி கரண்ட்டில் இருக்குது, இன்சூரன்ஸ் மட்டும் இல்லை. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது. வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு அட்டகாசமாக இருக்குது. இன்ஜின் பார்த்தீங்கன்னா நல்லா ஃபஸ்ட் கிளாஸில் இருக்குது. வண்டி 4 டயரும் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது. வண்டி இன்டீரியர்லாம் பாருங்கள், இன்டீரியரில் ஓரளவுக்கு நல்லாவே தான் வச்சுருக்காங்க. இன்ஜின் பார்த்தீங்கன்னா நல்லா ஃபஸ்ட் கிளாஸில் வச்சுருக்காங்க. மியூசிக் பிளேயர்லேருந்து எல்லாமே இருக்குது, எல்லாமே ஒர்க் பண்ணி தான் வச்சுருக்காங்க. பவர் ஸ்டாரிங் நல்லா இருக்குது, கீர் பாக்ஸ், கிளட்ச் பிளேட் எல்லாமே நல்லா இருக்குது. வண்டியில் பின்னாடி கேட்குறாங்க, ரியர் ஏசி வந்துடும். இது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஃபேமிலி பார்த்தீங்கன்னா ஒரு 7 சீட்டில் ஒரு பெரிய ஃபேமிலி, ஒரு நிறைய பேர், 10 பேர் எல்லாம் ஊருக்கெலாம் போயிட்டு வர மாதிரி நீங்கள் இந்த வண்டியை பார்க்கலாம். இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா 10 பேர் போகலாம். இந்த வண்டி நம்ம சஷ்டி கேர்ஸில் கோட் பண்ணுற ரேட்டு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா 2.5 கால் ரூபா போயிட்டுருக்கு. நம்ம சஷ்டி கேர்ஸில் அவ்வளோலாம் கேட்கல, வெறும் 185,000 ரூபாய்க்கு இந்த வண்டி நம்ம கொடுத்துடலாம். இந்த வண்டி வெறும் 50,000 ரூபா முன்பணம் கட்டினா போது இந்த வண்டி நம்ம டெலிவரி எடுத்துகிட்டு போய்க்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா மாருதி ஆமினி 2007 செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது. இது ஒரு கோயம்புத்தூர் லோக்கல் ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டி. வண்டி பார்த்தீங்கன்னா இன்ஜின் எல்லாமே பக்காவாக இருக்குது, இன்டீரியர் நல்லா நீட்டாக தான் வச்சுருக்காங்க. இன்டீரியர் பார்க்க நல்லா நீட்டாக தான் வச்சுருக்காங்க. நிறைய பேர் ஆமினி கேட்டிருந்தீங்க, அவங்களுக்கு நம்ம லோ பட்ஜெட்டில் ஒரு ஆமினி இருக்குது. இந்த வண்டிக்கு நம்ம சஷ்டி கேர்ஸ்லேருந்து கோட் பண்ணுற ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் 132,000 ரூபா தான் கேட்குறோம். ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது, நேரில் வாங்க, கம்பல்சரி எவ்வளோ தூரம் நெகஷியபிள் பண்ணி வாங்கி தர முடியுமோ வாங்கி கொடுத்துலாம். இந்த வண்டிக்கு ஒரு 30,000 ரூபா 40,000 ரூபா முன் பண்ணி நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா நம்ம வண்டி நம்ம டெலிவரி எடுத்துகிட்டு போய்க்கலாம். அடுத்து நம்ம சஷ்டி கேர்ஸில் பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா மாருதி ஆல்டோ. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, இன்றைக்கி நம்மகிட்ட ஒரு லோக்கல் நம்பரில் ஒரு செகண்ட் ஓனர் கண்டிஷனில் ஒரு சூப்பர் ஆல்டோ நம்மகிட்ட வந்திருக்கு. அடிபோர்டு ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாத ஒரு வண்டி, நல்லா தெளிவாக வச்சுருக்காங்க. வண்டியில் ஏசி செம கூலிங்கில் இருக்குது, இன்டீரியர் எல்லாமே நீட்டாக இருக்குது, பவர் ஸ்டாரிங் நல்லா இருக்குது, நல்லா வண்டி தெளிவாக வச்சுருக்காங்க, இன்டீரியர்லாம் நீட்டாக இருக்குது. கஸ்டமர் கொடுக்கும்போது இன்டீரியர் க்ளீனிங் பண்ணி கொடுத்துடலாம். பார்க்கிங் சேல் வந்த வண்டி தான். நல்லா நீட்டாகவே இருக்குது வண்டி. வண்டி பாருங்கள், வண்டி சுற்றி ஓவரால் பாருங்கள், டென்டோ ஸ்க்ராச்சாக எதுவுமே இருக்காது.
இந்த வண்டிக்கு நம்ம கஸ்டமர் கேட்கக்கூடிய ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் 145,000 ரூபா தான் கேட்குறாங்க. ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது. நேரில் வாங்க, எவ்வளோ தூரம் கம்மி பண்ணி வாங்கி தர முடியும் வாங்கிக்கலாம். ஆனால் வண்டி நல்லா ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது, நான் ஓட்டி பார்த்துட்டு வண்டிக்கு நான் கேரண்டி. நேரில் வாங்க, கம்பல்சரி நெகோசியேட் பண்ணி கொடுத்துலாம். நேரில் வந்தால் வண்டி பிடிக்கும் உங்களுக்கு. அடுத்து நம்ம சஷ்டி கேஸில் பார்க்க போகிற வண்டி பார்த்திங்கன்னா மாருதி ஜென். நிறையா பேர் பார்த்திங்கன்னா மலையிலையும் வெயிலையும் பார்த்து ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கீங்க. இப்போ நம்ம சஷ்டி கேஸில் பார்த்திங்கன்னா உங்களுக்காக ஒரு கம்மியான ரேட்டில் ஒரு மாருதி ஜென், ஒரு ஃபோன் வாங்குற ரேட்டில் ஒரு காரை நம்ம கொடுத்துடலாம். வண்டி பார்த்திங்கன்னா பார்க்கிங் செல் வந்துருக்கு, கொஞ்சம் இன்டீரியர் க்ளீன் பண்ணாமல் வச்சிருக்காங்க. கஸ்டமர் டேரெக்டாக கொண்டு வந்துட்டு இன்டீரியர் க்ளீன் பண்ணி வாட்டர் வாஷ் பண்ணி நீட்டாகவே கொடுத்துடலாம். வண்டியில் கொஞ்சம் லைட்டாக பெயின் ஷோ கம்மியாக இருக்குது, ஒரு ரப்பிங் பாடிஸ் கூட நம்ம போட்டு கொடுத்துடலாம் கஸ்டமருக்காக. வண்டி நல்லா டாப் அண்ட் மாடல் பேக் வைப்பர்லாம் வந்துடும். வண்டி பெருசாக இல்லை, இன்ஜின் நல்லாயிருக்கு. இந்த மலையில் வெயிலெலாம் போய்க்கலாம். ஒரு ஓட்டி பழகிருக்கு, எடுத்து ஓட்டி பழகிட்டு மறுபடியும் புது கார் வாங்குறதுனால இந்த கார் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கார் பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் 65 ரூபா 70 ரூபா போயிட்டுருக்கு. வண்டி மாடல் பார்த்திங்கன்னா 2002 மாடல், செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது. எஃப் இன்சூரன்ஸ் இல்லை. 60 ரூபா 65 ரூபா போயிட்டுருக்கு. நம்ம சஷ்டி கேஸ் எவ்வளோ கேட்கலாம், வெறும் 45,000 ரூபா தான் கேட்குறோம். ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது. நேரில் வாங்க, கஸ்டமர் வண்டி தான். டேரெக்டாக கஸ்டமர் எவ்வளோ தூரம் கம்மி பண்ணி பேசி வாங்கி தர முடியுமோ வாங்கி கொடுத்துறேன். அடுத்து நம்ம சஷ்டி கேஸில் பார்க்க போகிற வண்டி பார்த்திங்கன்னா ஹுண்டாய் சான்ட்ரோ 2006 மாடல், செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது. எஃப்சி இன்சூரன்ஸ் இல்லை. இந்த வண்டிக்கு நம்ம சஷ்டி கேஸில் கேட்கக்கூடிய ரேட்டு பார்த்திங்கன்னா வெறும் 90,000 ரூபா தான் கேட்குறோம். ஒரு லோ பட்ஜெட்டில் சான்ட்ரோ எதிர்பார்த்துட்ருக்கீங்கன்னு இந்த வண்டி நீங்கள் எதிர்பார்க்க ட்ரை பண்ணலாம். வண்டி இன்டீரியர்லேருந்து எல்லாமே நல்லாயிருக்கு. மியூசிக் பிளேயர் இருக்குது, பவர் ஸ்டேரிங் இருக்குது, ரெண்டு பவர் விண்டோ இருக்குது. வண்டி நல்லா ஃபஸ்ட் கிளாஸாக தான் வச்சுருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பெருசாலாம் மேஜர் ஒர்க்லாம் எதுவுமே இல்லை. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா சான்ட்ரோல ஜிங்க் டாப் அண்ட் மாடலு. இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா எஃப்சி இன்சூரன்ஸ் போட்டு கொடுக்குறனால நம்ம சைட்லேருந்து போட்டு கொடுத்துடலாம். இந்த வண்டி முன் பணம் பார்த்தீங்கன்னா ஒரு 30,000 ரூபா கட்டினாங்களே போதும், பேலன்ஸ் நம்ம லோன் பண்ணி கொடுத்துடலாம். லோக்கல் ஆகிட்டு திருப்பூர் ஈரோடு எல்லா கஸ்டமரும் நம்ம பண்ணி கொடுத்துடலாம். அடுத்து நம்ம சஷ்டி கேஸில் பார்க்க போகிற பார்த்தீங்கன்னா கியா செல்டாஸ் ஜிடி லைன் மாடல் டாப் அண்ட் மாடல். வண்டி பார்த்தீங்கன்னா 2021 மாடல், சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது. வண்டி பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு அற்புதமாக நீட்டாக சர்வீஸ் ரெக்கார்டோடு வச்சுருக்காங்க. வண்டியில் எந்த செலவுமே இல்லை, பக்காவாக இருக்குது. வண்டி ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்க்ராச் கார்டு ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்க. ஸ்டிக்கர் மட்டும் பார்த்தீங்கன்னா 1,00,000 ரூபாய்க்கு வரும். வண்டியில் சன்ரூஃப் இருக்குது, அலெக்ஸா சிஸ்டம் இருக்குது. வண்டி நல்லா ஒரு ஃபஸ்ட் கிளாஸாக வச்சுருக்காங்க. வண்டியை ஃபுல் டாப் அண்ட் மாடல். வண்டியில் பார்த்தீங்கன்னா வென்டிலேட்டர் சீட் வந்துடும். இந்த வண்டியில் இல்லாத ஸ்பெசிஃபிகேஷனே இல்லை, எல்லாமே இருக்குது. நல்லா ஃபஸ்ட் கிளாஸாக வச்சுருக்காங்க. வண்டியில் பார்த்தீங்கன்னா டென்டோ ஸ்க்ராச்சாக எதுவுமே இல்லை, பக்கா சர்வீஸ் ரெக்கார்டு. வண்டி வண்டி நல்லா தெளிவாகவே வச்சுருக்காங்க. இந்த வண்டி கஸ்டமர் கேட்கக்கூடிய ரேட்டு பார்த்தீங்கன்னா 17,50,000 ரூபா கேட்குறாங்க. 2021 சிங்கிள் ஓனரில் இருக்குது, சர்வீஸ் ரெக்கார்டு 46,000 தான் ஓடி இருக்குது. 17,50,000 ரூபா கேட்குறாங்க. மார்க்கெட்டில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 18-19 ரூபா வரைக்கும் போகுது. கஸ்டமர் கேட்குறது 17-50 தான் கேட்குறாங்க. ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது. நேரில் வாங்க, எவ்வளோ தூரம் கம்மி பண்ணி வாங்கி தரமோ வாங்கிக்கலாம். இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா 90% பேங்க் லோன் நம்ம ஆள் ஒருத்தம்னா லோன் பண்ணி கொடுத்துடலாம். அடுத்து நம்ம சஷ்டி கேஸில் பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா ஸ்கோடா ராபிட் 2018 தேர்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது. ஒரு லோக்கல் ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டி. இந்த வண்டியில் ஒரே மைனஸ்னு பார்த்தீங்கன்னா தேர்ட் ஓனர் மட்டும்தான். மித்தபடி வண்டி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும், டென்டோ ஸ்க்ராச்சோ எதுவுமே கிடையாது. அந்த வண்டி நல்லா நீட்டாக இருக்கு பாருங்கள். எக்ஸ்ட்ரா அலாய் வீல்ஸ் செட் பண்ணியிருக்காங்க. நல்லா பார்த்தாலும் நல்ல லுக்காக இருக்குது, நல்லா தெளிவாக வச்சுருக்காங்க. இன்டீரியர்லேருந்து எல்லாமே நல்லா இருக்குது, பக்காவாக இருக்குது. வண்டி பாருங்கள் நல்லா நீட்டாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கோடாவில் டீசல் வண்டி, ஸ்கோடா ராபிட்டில் டீசல் வேரியண்ட்டு. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா 8,00,000 8,00,000, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 7,50,000 ரூபாய்க்கு கீழே வண்டியும் எங்கேயுமே இல்லை. தமிழ்நாட்டில் வண்டி எங்கேயுமே இல்லை. இன்றைக்கி இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நம்ம சஷ்டி கேஸில் கேட்கக்கூடிய ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் 635,000 ரூபா தான் கேட்குறோம். ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது. நேரில் வாங்க, கம்மி பண்ணி கொடுத்துடலாம். இந்த வண்டி எதனால் கம்மியாக கொடுக்குறேன்னு பார்த்தீங்கன்னா ஓனர் மட்டும்தான் மைனஸ். மித்தபடி வண்டி பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்குது. வண்டியில் ஒரு குறை சொல்கிற மாதிரி எதுவுமே கிடையாது. ஒரு நல்ல வண்டி வேணும், கொஞ்சம் கம்மியான ரேட்டில் வேணும், நீங்கள் இந்த வண்டி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்து நம்ம சஷ்டி கேஸில் பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா ஹோண்டா WRV ஜெட் மாடல் டாப் எண்ட் மாடல். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஃபுல் ஆப்ஷன், WRVல ஃபுல் ஆப்ஷன், சன்ரூஃப்லேருந்து எல்லாமே வந்துடும். இந்த வண்டியில் ஜெட் அலாய் வீல் வந்துடும்.
நல்லா வண்டி நல்லா பக்காக வச்சுருக்காங்க. இன்டீரியர்லாம் பாருங்கள் நல்லா நீட்டாக இருக்கும், அப்படி புது வண்டி மாதிரி இருக்கும். உள்ள ஃபீல் பார்த்து நல்லா தெளிவாக வச்சுருக்காங்க. ஃபுல் ஆப்ஷன் வண்டி, உங்களுக்கு ஏர் பேக், ஏசி எல்லாமே வந்துடும். ஆட்டோமேட்டிக் கண்ட்ரோல் ஏசி எல்லாமே வந்துடும். நான் சன்ரூஃப் காட்டிடுங்கண்ணா. சன்ரூஃப்லாம் நல்லா பக்கா ஒர்க்கிங்கில் இருக்குது. வண்டியில் பார்த்தீங்கன்னா எந்த செலவுமே கிடையாதுங்க, தெளிவாக வச்சுருக்காங்க. வண்டி பக்காவாக இருக்குது. வண்டி இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நீங்கள் 2017 சிங்கிள் ஓனர் ஓஎல்எக்ஸ் எல்லாம் எதில் வேணால் செக் பண்ணி பாருங்கள். 8 லட்சம் 7.5 லட்சம்னு கேட்டிருப்பாங்க. நம்ம சஷ்டி காசில் நம்ம அவ்வளோலாம் கேட்கவே இல்லை. டைரக்ட் கஸ்டமர் ஆர்சி ஓனர்ட்டு நீங்கள் பேசலாம். கஸ்டமர் கேட்குறது பார்த்தீங்கன்னா 6,90,000 ரூபா தான் கேட்குறாரு. அதுவும் ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது. நேரில் வாங்க, எவ்வளோ தூரம் உட்காந்து கம்மி பண்ணி பேசி வாங்கி தர முடியும் வாங்கி கொடுத்துறேன். 90% ஆல் ஓவர் தமிழ்நாடு பேங்க் லோன் வாங்கி கொடுத்துடலாம். லோக்கல் ஃபினான்ஸாக இருந்தால் லோக்கல் ஃபினான்ஸ் வாங்கி கொடுத்துடலாம். அடுத்து நம்ம சஷ்டி காசில் பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா உண்டாய் கிரிட்டா 2019 மாடல், செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது. வண்டி பார்த்தீங்கன்னா வெறும் 60,000 தான் ஓடி இருக்கு. 60,000 ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்ட். சர்வீஸ் நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டே வந்து நீங்கள் வண்டி எடுத்துக்கலாம். TN87 நம்பரு வண்டி பார்த்தீங்கன்னா டென்டோ ஸ்க்ராச்சாக எதுவுமே கிடையாது. நல்லா தெளிவாக இருக்குது, பக்காவாக இருக்குது. நல்லா இன்டீரியர் பாருங்கள், நீட்டாக இருக்கும் இன்டீரியர்லாம். நேரில் வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி வண்டி பிடிக்கும். அந்தளவுக்கு நல்லா வண்டி நல்லா தெளிவாக இருக்குது. வண்டி நல்லா நீட்டாக தெளிவாக வச்சுருக்காங்க. ஒரு சின்ன டென்ட் ஸ்க்ராட்ச் எதுவுமே இல்லை வண்டியில். இந்த வண்டி கஸ்டமர் கேட்கக்கூடிய ரேட்டு பார்த்தீங்கன்னா 2019 செகண்ட் ஓனர் கேட்கக்கூடிய ரேட்டு பார்த்தீங்கன்னா 9,50,000 ரூபா கேட்குறாங்க. கஸ்டமர் சொல்லிட்டு அவ்வளோக்கெல்லாம் போகாதுங்கண்ணா அப்படின்ட்டு. சரி, நீங்கள் நேரில் வாங்க. கஸ்டமர் டு கஸ்டமர் நீங்களே டேரெக்டாக பேசிக்கலாம். எவ்வளோ தூரம் கம்மி பண்ணி வாங்கி தர முடியுமோ அந்த வண்டி நம்ம வாங்கிக்கலாம். இந்த வண்டிக்கு ஆல் ஓவர் தமிழ்நாடு 90% லோன் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாம். அடுத்து நம்ம நிறைய பேர் நம்ம சப்ஸ்கிரைபர்லாம் பார்த்தீங்கன்னா 7-seater நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க. இந்த சைலோ, ஸ்கார்பியோ, இனோவா, பொலேரோ அந்த மாதிரி கேட்டிருந்தீங்க. டவேரா, குவாலிஸ், இன்றைக்கி நான் எல்லா வண்டியுமே நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது. இந்த இந்த வண்டி பார்த்து இப்போ நம்மகிட்ட கையில் இருக்கிற வண்டி காட்டுறேன் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. இது 2012 இனோவா, செகண்ட் ஓனரில் இருக்குது. சர்வீஸ் ரெக்கார்டில் இருக்குது. வண்டி பார்த்தீங்கன்னா நல்லா ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. இந்த வண்டி கஸ்டமர் கேட்கக்கூடிய ரேட்டு பார்த்தீங்கன்னா 8,10,000 ரூபா கேட்குறாரு. ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் எல்லாம் நேரில் வாங்க, கம்மி பண்ணி வாங்கிக்கிறேன். அடுத்து நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா 2015 இனோவா, செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது. வண்டி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. வண்டி நல்லா பார்த்தீங்கன்னா செரி ரேட்டில் இனோவா. நிறைய பேர் உங்களுக்கு செரி ரேட்டில் லைக் பண்ணுறீங்க அப்படின்னா இனோவா பார்த்தீங்கன்னா செரி ரேட்டில் 1-2 வண்டி தான் இருக்கும். நீங்கள் நம்மகிட்ட ஒரு வண்டி இருக்குது. வண்டி நல்லா ஃபஸ்ட் கிளாஸாக வச்சுருக்காங்க. வண்டியை இல்லை இன்டீரியர்லேருந்து எல்லாமே செரி ரேட்டில் வச்சுருக்காங்க. வண்டி நல்லா தெளிவாக வச்சுருக்காங்க. அடுத்து வாங்க பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா மகேந்திரா ஜைலோ. ஜைலோ நிறைய பேர் கேட்டுருந்தீங்க. இன்றைக்கி நம்மகிட்ட ஒரு வண்டி திருப்பூர் நம்பர், செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது. வண்டி நல்லா தெளிவாக இருக்குது. ஷோரூம் சர்வீஸ் ரெக்கார்டில் வச்சுருக்காங்க வண்டியை. வண்டி நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டே வாங்கிக்கலாம். ஃபேன்சி நம்பர் 52-62 வண்டி நம்பர். இது 2010 மாடல், செகண்ட் ஓனரில் இருக்குது. இந்த வண்டி கஸ்டமர் கேட்கக்கூடிய ரேட்டு பார்த்தீங்கன்னா 5,10,000 ரூபா கேட்குறாங்க. ஃபிக்ஸ்டு கிடையாது. நேரில் வாங்க, கம்பல்சரி நெகோஷியபிள் பண்ணி இந்த வண்டி நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா மகேந்திரா ஸ்கார்பியோ 2010 மாடல், செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது. நிறைய பேர் ஸ்கார்பியோ ஒயிட் கலரில் கேட்டாங்க. நிறைய வண்டி நம்மகிட்ட பை ஆகி போயிருக்கு. இந்த வண்டி நம்மகிட்ட வந்த வண்டி தான் பை ஆகி போயிருச்சு. மறுபடியும் ரிட்டர்ன் வந்திருக்கு. இவங்க ரிட்டர்ன் எடுத்து புது வண்டி எடுத்திருக்காங்க. இந்த வண்டிக்கு நம்ம கேட்கக்கூடிய ரேட்டு பார்த்தீங்கன்னா 5,10,000 ரூபா கேட்குறோம். ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது. நேரில் வாங்க, கம்பல்சரி நெகோஷியபிள் பண்ணி கொடுத்துடலாம். அடுத்து நம்ம சஷ்டி காசில் பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா மாருதி ஈகோ. நிறையா பேர் ஈகோ கேட்டே இருக்கீங்க. அதனால் பார்த்தா நம்மகிட்ட மாதம் பார்த்தீங்கன்னா 2-3 வண்டி ஈகோ போயிட்டே இருக்குது. ஈகோ பார்த்தீங்கன்னா எப்போவுமே நம்மகிட்ட ஒரு 3-4 வண்டி ஸ்டாக்லேயே இருக்கும். இன்றைக்கி நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 3 வண்டி இருக்குது. அதில் ஒரு வண்டி பாருங்கள், 2020 மாடல், சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது. வந்து பார்த்தீங்கன்னா ஈகோவில் 5-seater ஏசி வர டைப்பு. இதில் பேக்கில் பார்த்தீங்கன்னா சீட்டு இல்லை. சீட் ஆல்ட்ரு பண்ணி தரதுனால கஸ்டமருக்கு நம்ம ஆல்ட்ரு பண்ணி கொடுத்துடலாம். இது ஷோரூம்லேருந்து வந்த மாதிரியே வண்டி வச்சுருக்காங்க. உங்களுக்கு கஸ்டமர் நம்ம பேக்கில் சீட் ஆல்ட்ரு பண்ணி தரனால பண்ணி கொடுக்கலாம். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா 5,10,000 ரூபா, 4,90,000 ரூபா போயிட்டுருக்கு. நம்ம சஷ்டி காசில் அவ்வளோலாம் கேட்க வேறு. வெறும் 4,00,000 ரூபா கேட்குறோம். ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது. நேரில் வாங்க, எவ்வளோ தூரம் நெகோஷியபிள் பண்ணி இந்த வண்டி வாங்கி தர முடியும் வாங்கி கொடுத்துடலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா ஹோண்டா சிட்டி டீசல். நிறைய பேர் டீசல் வண்டி ஹோண்டா சிட்டியில் கேட்டிருந்தீங்க. நம்மகிட்ட இன்றைக்கி லோக்கல் நம்பரில் கோயம்புத்தூர் நம்பரில் ஒரு சூப்பராக ஒரு வண்டி வந்திருக்கு.
இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 2014 செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது. இன்டீரியர் வந்து எல்லாமே சூப்பராக இருக்கும் வண்டியில். இன்டீரியர் பாருங்கள், நல்லா தெளிவாகவே இருக்குது. சீட் கவர்லாம் மாற்றி கொடுக்குறதுனால நம்ம கஸ்டமருக்கு மாற்றி கொடுத்துடலாம். டிரைவர் சீட் மட்டும் லைட்டாக கிழிஞ்சிருக்கு, மித்தோடு எல்லா சீட் கவர் நல்லாயிருக்கு. ஒரு பஃப் கலரில் உள்ளே சூப்பராக இருக்குது, உள்ளே போனால் நல்லாயிருக்கு. இந்த வண்டி கஸ்டமர் இன்றைக்கி மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா 5 லட்சம் 6 லட்சம் போயிட்டுருக்கு. நம்ம சஷ்டி கேஸில் அவ்வளோலாம் கேட்கல, வெறும் 4,75,000 ரூபா தான் கேட்குறோம். ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது, நேரில் வாங்க எவ்வளோ தூரம் கம்மி பண்ணி கொடுக்குறனால இந்த வண்டி நம்ம கம்மி பண்ணி கொடுக்குறோம். அடுத்து நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்திங்கன்னா போலோ ஜிடி. நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க, ஒரு ஸ்போர்ட்ஸ் வேரியண்ட்டில் ஒரு போலோ ஜிடி நிறைய பேர் துளாவிட்டுருப்பீங்க. இன்றைக்கு நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்போர்ட்ஸ் வேரியண்ட்டில் எக்ஸாட்டோட ஒரு அலாய்வெல், நல்லா நீட்டான அலாய்வெல், நல்லா தெளிவான ஒரு வண்டி வந்திருக்கு. ஃபேன்சி நம்பர் வண்டி பார்த்து நல்லா பக்கா தெளிவாக இருக்கும். இந்த டயரும் அலாய்வில் மட்டும் 80,000 ரூபா மாற்றிருக்காங்க கஸ்டமர். இன்டீரியர் நல்லா ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். இது வந்து ஸ்டேஜ் டூ ஆல்டர் பண்ண இன்ஜின் சொன்னாங்க கஸ்டமர். பெட்ரோல் வேரியண்ட்டு ஆட்டோமேட்டிக்கு எக்ஸாட் இருக்கு பாருங்க, நல்லா சவுண்டு நல்லாவே இருக்கும். கஸ்டமர் பார்க்கிங் செல் விட்டுருக்காங்க நம்மகிட்ட. இந்த வண்டி கஸ்டமர் கேட்கக்கூடிய ரேட்டு பார்த்தீங்கன்னா 2016 செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது. கஸ்டமருக்கு என்ன 6,50,000 ரூபா கேட்குறாங்க, எக்ஸ்ட்ரா ஒர்க் நிறையா பண்ணி வச்சுருக்காங்க, அதனால் கேட்குறாங்க. நேரில் வாங்க, ஏதோ முன்ன பின்ன பேசி கம்மி பண்ணி வாங்கி கொடுத்துறேன்.